வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த வாரம் இன்று ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக இந்திய ரயில்வேயில் சேருவது குறித்த வேலைவாய்ப்புகள் குறித்த விஷயங்களை தான் பேசப்போகிறோம். இந்திய ரயில்வேயில் RRB மூலமாக எந்த மாதிரியான வேலைகளில் சேர முடியும், அதற்கான கல்வி தகுதிகள் என்ன என்பது குறித்தான் பேசப்போகிறோம். இன்று நமது அரங்கிற்கு வந்திருப்பவர் சையத் நூர் முகமது அவர்கள். அவரோடு பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, பேசுவோம், வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ RRB மூலமா, அதாவது இந்திய ரயில்வேல சேரணும் அப்படின்னு சொன்ன சார், யூபிஎஸ்சி மூலமா உயர் பதவிகளுக்கு சேரலாம், அதே மாதிரி RRB மூலமாவும் ரயில்வேல சேர முடியும் இல்லைங்களா சார்? இப்போ RRB மூலமா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், வகைகள், வகைப்பாடுகள் என்ன சார்? RRB மூலமா தேர்வு எழுதி இந்திய ரயில்வேல சேருவதற்கான வகைப்பாடுகள் என்னென்ன சார்? RRB அப்படின்றது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரயில்வே துறை ஆக்சுவலாக. ஸோ குரூப் ஏ எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ரயில்வே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரயில்வே கவர்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் அது வந்து யூபிஎஸ்சி எழுதி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ BCD கேட்டகரிஸ் எல்லாமே வந்து அதை தாண்டி, குரூப் ஏ தாண்டி மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து இப்போ எழுதி ஒருத்தர் வந்து ஜாப் பெறணும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா அது வந்து டேரெக்டாக ரயில்வேடே வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ரயில்வேக்குள்ளே நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து நான் டெக்னிக்கல், இன்னொன்று டெக்னிக்கல் கேட்டகரி சொல்லலாம். இப்போ நான் டெக்னிக்கல் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்குள்ளேயும் வந்து நம்ம என்டிபிசி எக்ஸாம்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து டெக்னிக்கல். டெக்னிக்கல் பொறுத்தவரை அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்ம் ALP அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து JEன்னு சொல்லுவாங்க, ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ALPயும் JE ரெண்டுமே வந்து டெக்னிக்கலில் வந்துடும், NTPC அப்படின்னு சொல்கிறது நான் டெக்னிக்கலில் வந்துடும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாம் இருக்குது, குரூப் டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நான் டெக்னிக்கல்லையே நம்ம சொல்லலாம். குரூப் டிங்கிறது அதற்கான குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு. ஆ, 10ஆம் வகுப்பு ஐடிஐ அல்லது டிப்ளமோ வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம் அந்த எக்ஸாமுக்கு. சரி, அண்டர் NTPCல எந்த மாதிரியான பதவிகள் சார் இப்போ இருக்குது? ஸோ NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்கிறது வந்து டைட்டிலே வந்து நமக்கு நான் டெக்னிக்கல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட் கம் டைபிஸ்ட், ட்ரெயின் கிளர்க்கு, ஜூனியர் டைம் கீப்பர். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வந்து ஃபார் 12th குவாலிஃபிகேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து டிகிரிக்கு வந்துடும். ஸோ நான் சொல்கிறது இப்போ முதல்ல சொன்னது எல்லாமே வந்து 12th குவாலிஃபிகேஷனுக்கு. ஆமாம், டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு NTPCக்குள்ளேயே தான் வரும். ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் கிளர்க்கு, ஜூனியர் டைம் டைபிஸ்ட், அப்புறம் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, கமர்ஷியல் அப்ரண்டிஸு. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வரும். இது எல்லாமே வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது ரெண்டு கேட்டகரியுமே வரது வந்து NTPCக்குள்ளே வருது. NTPCக்குள்ளே வரும். நான் டெக்னிக்கலுங்கிறது இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்கிறது எல்லாமே. இதற்கான அந்த கல்வி தகுதி அப்புறம் ஏஜ் குரூப் எப்படி சார் இருக்கு? இப்போ NTPCல ஜாயின் பண்ணாலும் நான் டெக்னிக்கலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கல்வி தகுதி பொறுத்தவரையில் NTPCக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய சொன்ன மாதிரி ரெண்டு விதமாக வந்து கல்வி தகுதி பிரியுது NTPCக்குள்ளே. ஸோ ஒன்று வந்து 12th, ஒருத்தர் +2 முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து அந்த NTPCக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி உண்டு. இல்லை டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா டிகிரிக்கும் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ அதுக்கான போஸ்டிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ ரெண்டுமே 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிகிரி எனி டிகிரி லைக் BSc, BCOM, BCA, எனி நான் டெக்னிக்கல் டிகிரிஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ரயில்வே துறையில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா விளம்பரங்கள் நான் சொல்றேன் சார், எல்லாமே சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து, சோ இது வந்து +2 அப்படின்றது ஒருத்தர் வச்சு அப்ளை பண்றாரு அப்படின்னா, சோ அவங்களுக்கு வந்து வயது தகுதி, சரிங்களா? வயது வரம்புன்னு சொல்லுவோம், ஏஜ் லிமிட்னு சொல்லுவோம். சோ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர் 12th என்ட்ரி பண்றாங்க அப்படின்னா, ஸோ 18 to 30 இயர்ஸ், ஸோ 18-30 வயசு வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம், அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இது டிகிரி முடிச்சிருக்காங்க ஒரு கேண்டிடேட், அவங்க வந்து ரயில்வே துறையில் வந்து வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா 18 to 33 இயர்ஸ், அதாவது 18-33 வருஷம் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? 3 வருஷம் எக்ஸ்ட்ரா 12th விட டிகிரி முடிச்சவங்களுக்கு. டிகிரி முடிச்சு, ஆமாம், இது வந்து நார்மலாக வந்து கொடுக்குற ஒரு கல்விக்கான ஒரு ஏஜ் லிமிட், சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ரயில்வே துறையிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஓபிசி கேட்டகரிக்கு, ஸோ ஓபிசின்னு சொல்லுவாங்க, NCL சொல்லுவாங்க, நான் கிரீமி லேயரில் வரக்கூடிய ஓபிசி கேட்டகரிஸ் எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரயில்வே துறையிலேருந்து வழங்குறாங்க. இது வந்து இன்னொன்று வந்து SCST சொல்லுவோம், SCST, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன்ஸுக்கு,
இவங்களுக்கெல்லாமே வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க ரயில்வே துறையிலிருந்து. நான் சொல்கிறது 18 to 33 இயர்ஸில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, 18 to 38 இயர்ஸுக்கும் அவங்க எழுதலாம், 38 வயசு வரைக்கும் அவங்க எழுத முடியும் டிகிரி முடிச்சவங்க. இதே வந்து இப்போ 12th முடிச்சிருக்காங்கன்னா நான் என்ன சொன்னேன், 18 to 30 இயர்ஸ் சொன்னேன். சப்போஸ் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அதில் ஒரு 3 இயர்ஸ் ஆட் ஆகும். அப்போ என்ன 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் அவங்க போவாங்க. குட், தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன சார் பிளீஸ்? அங்க திருச்சில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? எங்க பேர் வந்து எம் அப்துல் கதர். குட் சார், என்ன சார் உங்க கேள்வி? நாங்க திருச்சில இருந்து பேசுறோம் சார், எங்க பேர் எம் அப்துல் கதர். குட் சார், குட். நாங்க இது வந்து நாங்க டிகிரி பிகாம் டிகிரி முடிச்சிருக்கோம். ஓகே, நாங்க பிசி. ஓகே, இப்ப நாங்க இந்த ரயில்வே துறையில அப்ளை பண்ணி அந்த வேலையில சேரணும்னா இது எப்படி மறுபடியும் எப்படி சேரணும், எக்ஸாம் மூலமா சேரணுமா இல்ல எப்படி நேரடி டெஸ்ட் மூலமா வரணுமா எப்படி என்னன்னு கேட்கலாம்டா. நேரடியா தேர்வு இருக்கான்னு கேக்குறாங்க, நேரடியான செலக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க சார். பிகாம் முடிச்சிருக்காங்க. ஆமா, நேரடியான செலக்ஷன் அப்படின்றது வந்து இதுதான் நேரடியான செலக்ஷன். எக்ஸாம்பிள் எழுதிதான் போகணும். ஆமா, எக்ஸாம் எழுதி டைரக்ட் அந்த மாதிரி அப்பாயின்ட்மென்ட் கிடையாது. ஆமா, டைரக்ட் ரெக்ரூட்மென்ட். பிகாம் முடிச்சிருக்காரு, என்ன மாதிரியான வேலைக்கு அவர் போகணும்? பிகாம் முடிச்ச டிகிரி முடிச்சவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி என்டிபிசியோட என்ட்ரியில அவங்க போகலாம். சரிங்களா, பிகாம் முடிச்சிருக்காங்க, என்டிபிசி டிகிரி லெவலுக்கு போகலாம். சோ இப்ப நான் சொன்ன அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட், கிளரிக்கல் போஸ்டிங்ஸ், அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரண்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே என்டிபிசியில் வருது. இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே வந்து இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கிற இந்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். குட், ஸோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர்ஆர்பி chennai.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்க செக் பண்ணாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு, அல்லது ஆர்ஆர்பி cdg.gov.in. ஸோ அந்த வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். குட் சார், குட், ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, ஹலோ. ஆ, வணக்கங்க, வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன, எங்கிருந்து பேசுறீங்க சார் நீங்க? சரிங்க, உங்க கேள்வி என்னங்க? புரியல, உங்க கேள்வி என்ன கேட்க போறீங்க, கேள்வி என்ன சொல்லுங்க. ரயில்வே டிக்கெட் கவுண்டர்ல சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. கிளரிக்கல் ஜாப். அவருடைய தகுதி பிளஸ் டூ இருந்துச்சு அப்படின்னா என்டிபிசி அப்ளை பண்ணலாம், டிகிரி இருந்தாலும் என்டிபிசி அப்ளை பண்ணலாம். எது இருந்தாலும் சரி, ரயில்வேயோட எனி கைண்ட் ஆஃப் கிளரிக்கல் ஜாப்ஸ் எல்லாமே வந்து என்டிபிசிக்குள்ளேயே வந்துருது. ஸோ அது வந்து ஆன்லைன் எக்ஸாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து rrbchennai.gov.in வெப்சைட்டில் போனாங்கன்னா அது அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பியுடையது. ஸோ அதில் போனாங்கன்னா உங்களுக்கு கிளியராக அதுக்கான தகவல்கள் அவங்க வந்து எடுத்துக்கலாம், அதிலருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா rrbcdg.gov.in வெப்சைட்டில், அதுவும் அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்ஸில் அவங்க போனாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் குறித்து பேசிகிட்டு இருந்தோம் சார், நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு ஏதாச்சும் இருக்குங்களா சார், சொல்லுவதற்கு எதனா இருக்கா சார்? இந்தியாலேயே வந்து பெரிய துறை அப்படின்னு சொன்னா ரயில்வே துறை தான். வந்து அதுல வரக்கூடிய வேகன்சிஸ் வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்டிபிசி சொல்லியிருந்தோம், குரூப் டி சொல்லியிருந்தோம், JEALP சொல்லியிருந்தோம். இதனுடைய வேகன்சிஸ் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்டிபிசியே எடுத்துக்கிட்டோம்னா வேகன்சிஸ் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துக்கலாம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி. வணக்கம். ஆ, வணக்கம்ங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், நாங்கள் திருவொற்றியூர்லேருந்து பேசுகிறோம். சரிங்க சார், உங்கள் கேள்வி என்ன சார்? சார், இந்த மாதிரி நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த 2021 பாஸ்ட் அவுட். நான் சொல்லுங்க, நான் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக நோட்டிபிகேஷன் பார்த்தனே இருக்கானா, எனக்கு அப்ளிகேஷனுக்கு ஒரு தெளிவான இது கைட்லைன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல. அண்ட் மெட்ரோவுக்கும் ட்ரை பண்றேன், என்னோட எலிஜிபிலிட்டிக்கு எப்படி இது பண்றதுன்னு தெரியல சார். என்ன பண்ணணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவர் எலிஜிபிள் கேண்டிடேட்டு. ஸோ இவங்க வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம்க்கு ஜெயின்னு சொல்லுவாங்க ரயில்வே துறையில். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணலாம், இவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டு.
அப்புறமா டிப்ளமோ வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் டிப்ளமோ முடிச்சா டிப்ளமோ வச்சும் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் லோக்கல் பைலட் ஏஎல்பி, ஸோ அதுக்கும் இவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க பதவிகள் இவங்களை பொறுத்தவரையில் ரெண்டு பதவிகள் இருக்குது, ரெண்டு போஸ்டிங்ஸ் இருக்குது ரயில்வே துறையில். ஒன்று வந்து ஏஎல்பி, இன்னொன்று வந்து ஜெய், ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணணும்னா எப்போ மந்த்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஆர்ஆர்பியோட வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட் விசிட் பண்ணிட்டே இருந்தா தவிர்த்து வேறு தின இதழ்கள் எதுலையுமே வராது. ஆமாம், நியூஸில் நமக்கு வந்து நியூஸில் மீடியாஸில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகுது, பட் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் அங்கே மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆமாம், தகவல்கள் நோட்டீஸ் இப்போ என்ன கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து அந்த வெப்சைட் தான் நமக்கு சொல்லும். இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து மீடியாவில் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து என்டிபிசியோட ஸ்டேஜ் டூக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஸ்டேஜ் ஒன்னுக்கான ரிசல்ட் வந்திருக்கு, இப்போ ஸ்டேஜ் டூக்கான ப்ராசஸ் அடுத்தது போகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நமக்கு தெரியும். இருக்கும், சரி, குட் சார், தேங்க்யூ சார். இன்னொரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐம்பட்ல இருந்து பேசுறேன். குட்மா, என்னம்மா உங்க கேள்வி? பையன் பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான் சார். பிசிஏ தான் இருக்கான் வீட்டில். சரிங்கம்மா. அது வேலை கிடைக்குமா? அதனால எப்படி பிசிஏ முடிச்சிருக்காப்ல சார்? அவரு முடிச்சு பாஸ் பண்ணிட்டாப்லயம்மா? ரயில்வே துறையில இருந்து வேலை வாய்ப்புகள் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம், ஆக்சுவலா பி முடிச்சாதான் இன்ஜினியரிங்ல போக முடியும் கிடையாது. பிசிஏக்கும் ஓபனிங் இருக்கு ரயில்வே துறையில. சோ ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் அவங்க எழுதலாம். சோ ஜேஇ ஆகலாம், அவங்க நினைச்சாங்கன்னா ஜெயி ஆகலாம். ஸோ பிசிஏ குவாலிஃபிகேஷன்ல அவங்க போகலாம். ஸோ இதை தாண்டி வந்து என்டிபிசியும் அவங்க இங்கே எழுதலாம். ஸோ ரெண்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு ரயில்வே துறையை பொறுத்தவரையில். ஸோ அவங்க வந்து அங்கே இவங்களுக்கும் அதே தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வருது அப்படின்றத வந்து தகவல்களை வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுமே முன்னாடியே அகாடமிக் கேலண்டர் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு எந்த டேட்ல வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது. ஸோ ஒரு ப்ரீ பிளானா முன்னாடியே உட்காந்துட்டு ஒரு 2 to 3 months ஸ்பெண்ட் பண்ணி அது உட்காந்து அந்த சிலபஸ்க்கு கரெக்டாக படிச்சாங்கன்னா கன்ஃபார்மாக கிராக் பண்ண முடியும். சார், நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம், வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் தான் சார். இப்போ அது குறித்து ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார் நம்ம நேயர்களுக்கு? ஆமாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் பொறுத்தவரையிலே பெரிய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ வேகன்சிஸும் அதுலேருந்து நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ஆர்பி என்டிபிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2019 வந்த நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நிப்பாட்ல, பட் ப்ராசஸ் டிலேயிங்கில் இருக்குது. ஆமாம், இல்லைனா ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது 35,208 போஸ்டிங்ஸ், அதாவது 35,208 போஸ்டிங்ஸ் வந்து என்டிபிசியில் மட்டும் நான் சொல்கிறேன். என்டிபிசியில் மட்டும் குரூப் டீல எடுத்துக்கிட்டோம்னா 1 lakh+ வேகன்சிஸ், 1,00,000. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ வெகு ஈஸியாக அரசு நிறுவனங்களில் சேரணும் அப்படின்னா பொருத்தமான ஒரு துறை ரயில்வே. நிச்சயமா, நிச்சயமா, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கலாம். 10th+2 degree இருந்தால் போதுமானது இல்லைங்களா? ஆமாம், அதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது. குட் சார், பேசுவோம் சார். தொடர்ந்து காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து? ஆ, சொல்லுங்க. என்ன படிக்கிறாப்பில? ஸோ இதுக்கான வந்து வந்து நம்ம ஆர்ஆர்பியோட ரிசல்ட் போஸ்ட்போன் ஆகுதுன்றது வந்து நம்ம வந்து ஆர்ஆர்பி நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் வந்து கரண்ட் கொரோனா போயிட்டுருக்கிறதுனால ஒரு சில ப்ராசஸ் தான் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அஃபிஷியல் சைட்டை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் அஃபிஷியல் சைட்டில். ஸோ அதில் வந்து ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரிசல்ட் வரும்போது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு அப்டேட்ஸ் வேணும்னாலும் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது ஆர்ஆர்பி சிடிஜி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ஸ் அவங்க வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கலாம். ஓ, அதாவது வேலை வாய்ப்புகள் குறித்து, தேர்வுகள் குறித்து, ஆர்ஆர்பி தேர்வுகள் குறித்து அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கறது தான் சரி. ஆமாம், அதன்களே சார், அதுதான் அஃபிஷியல் சைட்டு. ஸோ ரிசல்ட் பார்க்குறதுனாலும் அங்கே தான் போய் பார்க்கணும். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுன்றதா இருந்தாலும் அந்த வெப்சைட்ல போய் தான் அப்ளை பண்ணணும் சார். சார், நம்ம காலருக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார், அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய வேலை வாய்ப்பு நிறுவனம் அப்படின்னு சொன்னா, வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொன்ன ரயில்வே துறை தான் அப்படின்னு சொன்னீங்க சார்.
இது குறித்து நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது நிறைய இருக்கு சார். அதுக்கு முன்னாடி காலர் பாத்துருவோம் சார். வணக்கம், வெற்றி வழிகாட்டி நிகழ்ச்சி. பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அம்மா எங்க இருந்து? சென்னை. சென்னை. சரிங்கம்மா, சரி சொல்லுங்கம்மா. என்ன படிச்சிருக்காங்க? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி நல்ல டிபார்ட்மெண்ட், நல்ல டிபார்ட்மெண்ட். ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் வந்து இவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு ஜேஇக்கு வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ இங்கே வந்து ஜேஇக்கு அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் வந்து என்டிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். NTPC எக்ஸாம் எழுதலாம். இவங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் வந்து குரூப் டிக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இப்போ குரூப் டி எடுத்துக்கணும்னா 1,03,000 பிளஸ் வேகன்சிஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்தது. ஸோ 1,00,000 வேகன்சிஸ்ன்றது எந்த டிபார்ட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க இந்திய துறையில். ஸோ ரயில்வேல மட்டும்தான் அவ்வளோ வேகன்சிஸ் வரும். ஸோ ஈஸியாக ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணி உடனே போகலாம் அப்படின்னா அது வந்து ரயில்வே துறை தான் மிகவும் சிறந்தது. குட். ஸோ தொடர்ந்து பேசுவோம். காலர் இருக்காங்க. வணக்கம், எட்டிக் வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம் சார், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? சார் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். என் பேர் கண்ணன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சார், பி முடிச்சிருங்க சார். சரிங்க சார, எங்க ஓசி கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் வேணும்? நாம கட் ஆஃப் ஓகே. ஃபார் என்ன போஸ்டுக்கு? என்ன போஸ்டுக்கு? என்ன போஸ்டுக்கு சார்? ஜேஇ சார். ஓ, ஜூனியர் இன்ஜினியர் சார். ஜூனியர். ஓகே, ஜூனியர் இன்ஜினியரிங். எஸ். ஸோ கட் ஆஃப் பொறுத்தவரை வந்து அப்ராக்சிமேட் கட் ஆஃப் நம்ம தொடர்ந்து பேசணும். கட் ஆஃப் மார்க் குறித்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கொஸ்டினே வந்துருச்சு. ஆமாம். ஸோ கட் ஆஃப் பொறுத்தவரை இப்போ அப்ராக்சிமேட் கட் ஆஃப் தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு 70% வந்து எப்பவுமே அவங்க கட் ஆஃப் வச்சுக்கணும். ஸோ ஓபிசி பொறுத்தவரை 75% வச்சுருந்தாங்க அப்படின்னா எப்பவுமே அவங்க வந்து ஷுவராக எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை. ஓஹோ. ஆமாம். குட் சார். இப்போ சார் நம்ம பேசிட்டு இருக்கோமே மிகப்பெரிய ஒரு துறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சார். கட் ஆஃப் மார்க் குறித்தே இந்த வேலை வாய்ப்புகள் குறித்து கட் ஆஃப் மார்க் என்னென்ன பதவிகளுக்கு எந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க் சார் இருக்கும்? ஆமாம். இப்போ வந்து கட் ஆஃப் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற NTPCயோட டயர் 1 CBT 1 சொல்லுவாங்க, அதுக்கான ரிசல்ட் இப்போ வந்துருச்சு. வந்து போயிட்டு இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது கம்யூனல் கேட்டகரி வாய்ஸ். ஆமாம். ஸோ ST வந்து 41 எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 41 எடுத்தா போதுமானது. போதுமானது. ஆமாம். 41 SC-க்கு. எஸ் ST-க்கு. ST-க்கு. SC-க்கு வந்து 55 எடுத்திருக்கணும். ஓபிசிக்கு வந்து 60. ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி யூஆர்னு சொல்லுவாங்க, அன்ரிசர்வ் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 70 எடுத்துருக்கணும். சரி சார். 41, 55, 60, 70. ஸோ இந்த ரேஷியோவில் ST, SC, ஓபிசி, யூஆர் இந்த கேட்டகரியில் அவங்க கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த CBT 1 வந்து கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடுச்சு. CBT 2 வந்து அவங்க எலிஜிபிள் ஆகிடுவாங்க. சரி, இப்போ இந்த தேர்வுகள்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீஸ் எப்படி சார் இருக்கும்? கட்டணம் அது எந்த மாதிரியான ஃபீஸ் இருக்கும்? ஆமாம். ஸோ ஃபீஸ் வந்து ஃபார் ஓபிசி கேட்டகரிக்கு, ஸோ ஓபிசி அல்லது யூஆர் கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 500 ருபீஸ் ஆன்லைனில் தான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸை. ஸோ 500 ரூபா அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST-க்கு, உமன்ஸுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மென்னு, அப்புறம் வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, EWS-னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து 250 ருபீஸ் வந்து ஃபீஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபீஸை வந்து அவங்க வந்து ஆன்லைனில் பே பண்ணலாம். ஆன்லைனில் பே பண்ணலாம். கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வச்சு பே பண்ணலாம். UPI மூலியமாகவும் பே பண்ணலாம். இல்லை ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் SBI பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணி கவுண்டர்லேயும் கேஷ் பே பண்ணியும் பே பண்ணலாம். குட் சார். சார் இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார், என்னோட நேம் சதீஷ் சார். எங்க இருந்து பேசுறீங்க? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். குட் சார், உங்க கேள்வி என்ன சார்? சார், இப்போ வந்து 2021 வந்து இது வந்து போட்டிருக்கிறாங்களா எக்ஸாம்க்கு? ரெக்ரூட்மெண்ட் இருக்குதா? எப்போ அப்ளை பண்ணலாம்? 2021 கட்டியாச்சு.
எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீஸ் எல்லாம் நம்ம கட்டிட்டோம். அந்த தேர்வு முறைகள் எப்படி சார் இருக்கும்? இப்போ ரயில்வே தேர்வு முறைகள் எப்படி இருக்கும்? தேர்வு முறைகள் ஓகே. ஸோ இப்போ பர்டிகுலராக வந்து இப்போ என்டிபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சிபிடி ஒன் கிளியர் பண்ணணும். சிபிடி ஒன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன், சிபிடி ஒன் சொல்லுவாங்க. ஸோ இது கிளியர் பண்ண பிறகு சிபிடி டூ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் டூ, இது ரெண்டாவது இது கிளியர் பண்ணணும். ஸோ ரெண்டும் முடிச்சிட்ட பிறகு ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும், அதாவது டைப்பிங் ஸ்கில்ஸ் கேட்குறவங்க போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். டைப்பிங் ஸ்கில்ஸ், ஸோ டைப்பிங்ல வந்து அவங்க ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ரெண்டுத்துல ஏதாவது அவங்க வந்து ஹையர் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டைப்பிங் ரிலேட்டட் ஒர்க் ஜாப்ஸுக்கு மட்டும் அவங்க வந்து அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ அவங்களுக்கு மற்றவங்க வந்து டைப்பிங் இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம், மற்ற போஸ்டிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைப்பிங் இல்லாத மதர் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கட்டும், கூட்ஸ் கார்டு, கிளரிக்கல் போஸ்டிங்ஸ், மற்றது எழுதலாம் இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிபிடி ஒன், நெக்ஸ்ட் வந்து சிபிடி டூ, தென் ஸ்கில் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். இது மூணுமே முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதையும் முடிச்சிட்டாங்கன்னா ஃபைனலாக எக்ஸாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் முடிச்சாங்கன்னா சர்வீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். அப்பாயின்மெண்ட் ஆமாம் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கங்கம்மா, வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சிமா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னங்கம்மா? நாவலூர்ல ஹேமாவதி பேசுறேன். சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னங்கம்மா? இல்ல சார், என் பையன் வந்து 18 வயசு முடியுது, எம்எம்பி முடிச்சிருக்காங்க. சரிங்கம்மா, ரெண்டு வருஷம் போச்சு சார், முடிச்சா அது அவன் ரயில்வேல பண்ணனா அது என்ன சார் மாதிரி எக்ஸாம் எழுதணும்? இன்னொரு பிரச்சனை, இந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஆள்காட்டி வரல வந்து ரைட் சைட்ல கட் ஆயிடுச்சு சார், அதனால அதுல வந்து நாங்க வந்து முயற்சி பண்ணா கிடைக்குமா சரிங்கம்மா? சார் இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்தோம், ரயில்வே பணியில் சேரணும் அப்படின்னா சேர முடியாதுங்கிறதுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்கா சார்? அதுதான் அவங்க கேட்குறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் தான் மெயின். மெடிக்கல் ஃபிட்னஸ் விரல் ஏதோ ஆக்சிடென்ட்ல போயிடுச்சுங்கிறாங்க. ஆமாம், அதில் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தவரையில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற கண்டிஷன்ஸை பொறுத்து தான் வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல, என்ன எக்ஸாமுக்கு அவர் அப்ளை பண்ண முடியும்? இப்போ இவங்க வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10th முடிச்சுட்டு பண்ணாங்களா, 12th முடிச்சுட்டு பண்ணாங்களான்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ இப்போ வந்து இவங்க 10th முடிச்சுட்டு பண்ணியிருக்காங்கன்னா 10th வச்சு நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி குரூப் டிக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு வரும். ஆமாம், குரூப் 10th குவாலிஃபிகேஷன். ஆமாம், சப்போஸ் டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐடிஐ அல்லது டிப்ளமோ ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது ஏஎம்ஐன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை வச்சு அவங்க வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டோ அல்லது குரூப் டியில் கூட வந்து ஐடிஐ கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் கூட அவங்க அப்ளை பண்ணலாம். குட் சார், தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம்மா, வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். சந்தோஷம்மா, உங்கள் கேள்வி என்னங்கம்மா? பையன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கேன் சார். இப்போ தான் பாஸ் பண்ணேன் ஆல் பாஸ். அது எதுனா அப்ளை பண்ணுறதுக்காக கேட்கலான்னு. குட்மா சார், அவங்க பிகாம் முடிச்சிருக்காரு. ஓகே, என்ன மாதிரியான ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் சார்? ஸோ இங்கே வந்து இப்போ தான் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக பிகாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு தென் பிகாம் முடிச்சிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட மூணு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ 10th வச்சுட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம், 12th வச்சு என்டிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாம், டிகிரி வச்சு அகைன் என்டிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி குரூப் டி அண்ட் என்டிபிஎஸ்சிக்கு இவங்க எலிஜிபிள். ஸோ இங்கே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் ரயில்வே துறையை பொறுத்தவரையில். குட் சார். சார் இப்போ நம்ம தேர்வு முறைகள் குறித்து பார்த்தோம். இப்போ அதாவது என்டிபிசி தேர்வு முறைகள் எப்படி இருக்கும், அதாவது இன்டர்வியூ இருக்கும், நான்கு படிநிலைகளில் வந்து தேர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை தொடர்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரமின்மை சார். இந்த தொடர்ந்து அடுத்த வாரமும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். நாம நன்றி சார். தேங்க்யூ சார். நேயர்களே, அடுத்த வாரமும் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.